தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை அமலுக்கு வந்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் வைக்கப்பட்டுள்ள மனுக்கள் பெட்டியில் பொதுமக்கள் மனுக்களை போட்டுவிட்டு செல்கின்றனர். மேலும் ஆட்சியர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு அறிவித்துள்ளதை தொடர்ந்து தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் சிலைகள் மற்றும் அரசியல் கட்சி சுவர் விளம்பரங்கள் கொடிகள் என அகற்றும் பணிகள் மும்முரமாக தொடங்கியுள்ளது. இதனை போல் தேர்தல் நடைமுறை தொடங்கியுள்ளதால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் நேரடியாக ஆட்சியர் பொதுமக்களிடம் மனுக்களை பெறுவதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடியும் வரை பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் குறித்து தெரிவிக்கும் வகையில் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் புகார் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் தங்களது புகார் மனுக்கள் மற்றும் கோரிக்கை மனுக்களை அந்த மனுக்கள் பெட்டியில் அளித்து வருகின்றனர். மேலும் தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.